tbsp கேட்டரஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஓணம் ஸ்பெஷல் இடிச்சி பிழிஞ்சி பாயசம். இத சதசதைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பெரிய தேங்காயில 3 மூடி எடுத்திருக்கேன், 300 கிராம் பாகு வெல்லம், ஒரு நேந்திர பழம் எடுத்திருக்கேன், சின்னதா எடுத்தீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க, நல்லா பழமா இருக்கணும், 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, அப்புறம் சுக்கு பொடி. இதை வந்து நீங்க கடையிலயும் வாங்கலாம், நான் வந்து சுக்கு வாங்கி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான், வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ இந்த அரிசிய நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிடுங்க, 1/2 hour ஊட்டும், நம்ம அதுக்குள்ள மீதியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போறோம். நம்ம எடுத்து வச்சிருந்த 3 மூடி தேங்காயும் எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஜார்ல போட்டுருங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நல்லா நைஸா ஓட்டிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், தேர்ட் பால்னு 3 தடவையே எடுத்துக்க போறோம் நம்ம தனித்தனியா. தேங்காய் அரைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து 1/4 cup தண்ணியில ஒரு தடவை விட்டுருக்கேன். இதை ஒரு தடவை ஓட்டிட்டு அதே மாதிரி இன்னொரு தடவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை 1 cup விட்டு அரைச்சோம்ல, அதுலேயே தான் இன்னொரு தடவை 1/4 cup விட்டுருக்கேன். இதை நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 தடவை விட்டு அரைச்சிட்டோம், இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பால். இதே மாதிரி இன்னொரு 2 தடவை பண்ணி எடுத்துக்கலாம். பாலெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்கோங்க. இது மொதல் பால், இது 2nd பால், இது 3rd பால், இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தனித்தனியா தான் ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு வந்து பாகுலாம் காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை, வெள்ளம் கரைஞ்சாலே போதும். எதுக்கு நம்ம இந்த மாதிரி கரைக்க வைக்கிறோம்னா, அதில் இருக்க தூசி கல் ஏதாவது இருந்தா வடிகட்டும் போது அதெல்லாம் வந்துடும். அதனால ஸோ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு கலரிடுங்க. எப்பவுமே பாகு வெள்ளமே யூஸ் பண்ணுங்க. மீதி உப்பு வெள்ளம் அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அதனால பாகு வெள்ளமே யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பாயசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இடிச்சு பிழிஞ்ச பாயசம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் பொங்கும் போது வெளியில வராம இருக்கும். அதுல 2 டம்ளர் தண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல அரிசியை வேக வச்சு எடுத்துக்க போறோம். தேங்காய் பால்லயே வேக வைக்கலாம், ஆனா அது லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி 1/4 cup வெந்ததுக்கு அப்புறம் ஒரு பாலை ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். பாருங்க, நான் இந்த சைஸ் டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த 2 டம்ளர் தண்ணியிலேயே அரிசி வெந்துடும். ஸோ அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, பாயசம் குடுக்கிறதுக்கு லேட் ஆகிடும். இப்போ இது தண்ணி கொதிச்சதும் நம்ம அரிசியை போட்டுடலாம். இதை நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 1/2 hour ஆயிடுத்து, அரிசி நல்லா ஊறிடுத்து, தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசி நல்லா 1/4 cup வேகணும். அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ்ல 1 பால் ஆட் பண்ணி குறுக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, தண்ணிலாம் வத்திட்டு சாதம்லாம் நல்லா வெந்துட்டு 1/4 cup வெந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல 3rd பால் ஆட் பண்ணிடலாம். 3rd பால் ஆட் பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு 1 தடவை நல்லா கலரி விட்டுருங்க. அப்பதான் அடி பிடிக்காது. சில பேர் வந்து சாதத்தை வடிச்சுட்டு குழைச்சிட்டு அதுக்கப்புறம் கலந்துருவா, ஆனா இது பால்லயே குழைஞ்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, 3rd பால் விட்டுட்டு எந்த அளவுக்கு குறுகி இருக்குன்றது. இந்த அளவுக்கு குறுகினா போதும், இப்போ 2rd பாலை விட்டுருவோம். இதுவும் அதே மாதிரி தான், சிம்லேயே வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு 1 தடவை கலரி விட்டுட்டே இருங்க. இதுவும் நல்லா குறுகணும், அதுக்கப்புறம் தான் மீதியை ஆட் பண்ணணும். 2rd பால் விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குறுகணும். சாதத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உருவமே இல்லாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை அதில் போட்டுடலாம். வெள்ளம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பப்ப கலரிட்டே இருங்க, இல்லனா வெள்ளம் வந்து அடி பிடிச்சிடும். இது ஒரு 10 நிமிஷத்துல குறுகிடும். குறுகினதுக்கு அப்புறம் நம்ம மொதல் பாலை ஆட் பண்ணிடலாம். வெள்ளம் போட்டதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் நல்லா குறுகிட்டு நல்லா கெட்டியாயிருக்கு பாருங்க. இப்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாலை விட்டுடலாம். பாலை விட்டுட்டு
ஒரு ஸ்பூன் சுக்குப்பொடி. ஒரு ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டதுக்கு அப்புறம் நேந்திர பழத்தை ஆட் பண்ணிடலாம். லாஸ்டா நேந்திர பழம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சாப்பிடும் போது வாயில் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இடிச்சு பிழிஞ்ச பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இடிச்சு பிழிஞ்ச பாயசம் ரெடி. இதை சத சதைன்னு சொல்லுவா. இதை நீங்கள் ஓனத்துக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் போட்ட அளவெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா சுக்கு நேந்திர பழத்தோட சேர்ந்து கேரளத்தோட வாசனை அப்படியே இருக்கும். எல்லாருக்கும் ஓணும் தின நல்வாழ்த்துக்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்டிபி கேட்டரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.